ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது நாஸ்தி தாரித்யவத் துக்கம் அதாவது வறுமையை காட்டிலும் துன்பத்தை தருவது இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை என்கிறது இந்த சுபாஷித வாக்கியம் இதைப்பற்றி ஒளவை பிராட்டி கொடியது கெட்டின் நெடிய வெல்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கூறுகிறார் வறுமையை போக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு அருமையான வழியை கூறுகிறது அடுத்த சுபாஷிதம் சகிபவதி தரித்ரோ எஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசீச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோரி அதாவது யார் இவ்வுலகில் பணக்காரர் மற்றும் ஏழை என்றால் பல ஆசைகளை கொண்ட நபரே உண்மையில் ஏழ்மையானவர் எவர் ஒருவர் போதுமென்ற மனதுடன் திருப்தியாக வாழ்கிறாரோ அவரே பணக்காரராக கருதப்படுகிறார் என்கிறது இந்த சுபாஷிதம் மேலும் மூர்க்கோ நகி ததாதி அர்த்தம் நரோ தாரித்ரிய சங்கையா பிராக்யஸ்து விதரதி அர்த்தம் நரோ சங்கையா என்கிறது போஜ பிரபந்தம் அதாவது தான் வறியவனாகி விடக்கூடுமோ என்ற அச்சமே முட்டாளை தானம் செய்யாதிருக்கவும் புத்திசாலியை தானம் செய்யவும் வைக்கிறது அதனால் பகுத்தறிவு உள்ளவன் பண்புள்ள போதே தானம் செய்வான் அறிவிலியோ தானம் செய்யும் பாக்கியத்தை இழக்கிறான் என்கிறது பிரபந்தம் மேலும் இன்னொரு சுபாஷிதத்திலே அவித்யா நாசினி வித்யா பாவனா பயநாசினி தாரித்ரிய நாசனம் தானம் ஷீலம் துர்கதி நாசனம் அதாவது அறிவு அறியாமையை போக்குகிறது சொந்த திறனில் நம்பிக்கை ஒருவரின் பயத்தை போக்குகிறது நன்கொடைகள் மற்றும் தொண்டில் செல்வத்தை பகிர்வதன் மூலம் இஸ் சமுதாயத்தில் உள்ள வறுமை நீங்குகிறது மற்றும் நல்ல தார்மீக பண்பு நேர்மை ஆகியவை துரதிருஷ்டம் மற்றும் தண்டனையை விரட்டுகிறது என்கிறது இந்த சுபாஷிதம் ஆகவே பிறருக்கு உதவி செய்து வறுமையை போக்குவோம் அடுத்த அமுதமொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்